அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மெசேஜ் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் வீடியோ நம்பர் 4. இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மூணு வீடியோலையும் பரமஹம்ச யோகானந்தர் அவர் சொன்ன கோட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல ராம்சந்திர ஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குருவினுடைய கோட் பத்தி பார்க்கலாம். அந்த கோட் இன்னைக்கு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தது தான். விடுதலை அடைந்த ஒருவரே உங்களை நிரந்தர தலையிலிருந்து விடுவிக்க முடியும். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஈஸியான வார்த்தைகளால சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ, விடுதலை அடைந்த ஒருவரே உங்களை நிரந்தரமா இந்த பிணைப்புகள்ல இருந்து உங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக் குருஸ் இன்னை காலகட்டத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆன்மீகத்தில் நம்ம உள்ள வரணும்னு நினைக்கிற போது நமக்கு முதல்ல நம்ம போய் சிக்கிறது வந்து இந்த மாதிரி போலியா ஆன்மீகத்தை பத்தி புரியாம, இல்ல நாலு பேர் சொல்றதை கேட்டுட்டு, இல்ல புத்தகங்கள் வாசிச்சுட்டு தங்களை ஒரு ஆன்மீக குருவா காமிச்சிக்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் போய் சிக்கிறோம். ஸோ இவங்க யாருமே உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ட்ரூத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நார்மலா இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், எனக்கு ஆன்மீகத்துக்கான சில விஷயங்கள் வேணும்னு சொல்லி நீங்க தேடி போனீங்கன்னா, சில குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில மந்திரங்களை உபதேசிச்சுட்டு இதை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் குறிப்பிட்ட சில நாட்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, பெருசா எந்த வித மாற்றமும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. சில குருமார்கள்ட்ட நீங்க அப்ரோச் பண்ணி, நீங்க தான் என்னோட குரு, நான் முழுமையா உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவங்களோட பெனிஃபிட்காக, அவங்க கொஞ்சம் சுகபோகமா வாழ்றதுக்காக உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் பணம் கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்து அவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய பணம் லாஸ் ஆகுது, இவர் வந்து உண்மையான குரு இல்ல, இவரை விட்டு நம்ம தள்ளி போயிடலாம் சொல்லி நீங்க அவருக்கு பை சொல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இல்ல இல்ல நீ குரு துரோகம் பண்ற, இதனால நிறைய கர்மா உண்டாகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லி ஆன்மீக ரீதியா உங்களை குழப்பி, உங்க ஒரு குழப்பமான மனநிலைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை பிடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் சில குருமார்கள் ரொம்ப எமோஷனலா பேசுவாங்க. அவங்க பேசுறதை கேட்கும் போதே நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் சீமானோட வீடியோவை நீங்க ட்ரோல் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃபீலிங் வரும். பட் இந்த மாதிரி பேசக்கூடிய குருக்கள் எல்லாம் நம்மளோட எமோஷனல் பாடியில தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல சீமான் பேசுறது நம்மளோட எமோஷனல் பாடியில தான் ஒர்க் பண்ணுமே தவிர ட்ரூத் ரியலைஸ் பண்ணாது. ஸ்பிரிச்சுவல் ரீதியா பார்க்கும்போது சில குருமார்கள் இருக்காங்க, அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. கீதால கிருஷ்ணர் சொன்னாரு, பைபிள்ல இயேசு சொல்லியிருக்காரு, இல்ல குரான்ல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைமும் நமக்கு வந்து சில விஷயங்களை ஒரு புனித புத்தகங்கள்ல இருந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க எந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நமக்கு உணர்த்துமே தவிர, எந்த அளவுக்கு அவங்க உண்மையை ரியலைஸ் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றது வந்து தெரியாது. சோ இந்த மாதிரியான குருக்கள் கிட்ட நம்ம போய் சிக்கும் போது நமக்கு ஆன்மீகத்துல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாது. சோ அவங்களை விட்டு வெளியில வரலாம்னு நினைச்சாலும் அவங்க நம்மள விட மாட்டாங்க, அவங்களோட பெனிஃபிட்காக நம்மள ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு உண்மையான குரு அப்படின்றவங்க தங்களோட சீடன், அவங்க ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த லெவலுக்கு மேல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை செய்யணும். அந்த டைம் அவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம், நீ வந்துட்டு வேற ஒரு குருவை தேடி போலாம் சொல்லலாம், இல்ல உனக்கான அடுத்த கட்ட ஆன்மீக பயிற்சிகள் வந்து என்னால கொடுக்க முடியாது, இதெல்லாம் உனக்கான பயிற்சிகள் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்லலாம். சோ உண்மையா குருவா இருக்கிறவங்க அதை தான் பண்ணுவாங்க. பட் நார்மலி இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்ட்ல அதை யாரும் பண்றது கிடையாது. ஒருத்தர் சிக்கிட்டானா அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பணம் பறிக்கலாம், ரெண்டு நாள் கிளாஸ் போடலாமா, ரெண்டு நாள் கிளாஸ்ல கொஞ்சம் விஷயத்த சொல்லுவோம், அடுத்த ரெண்டு நாள் கிளாஸ் போட்டு மிச்ச விஷயத்த சொல்லுவோம். சோ அப்படியே வகுப்புகளினுடைய எண்ணிக்கையை கூட்டிட்டு பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் வந்து காட்டுவாங்க, நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணினா உங்களோட லைஃப் இப்படி ஆயிடும், உங்களோட ஹெல்த் இப்படி ஆயிடும், உங்களோட வெல்த் இப்படி ஆகிடும், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா நீங்க தான் இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மனதில் உள்ள ஆசைகளை தூண்டி அவங்களுக்கு ஒரு ஆன்மீக அடிமையை சிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்மள வச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குருக்கள் யாருமே நமக்கு உண்மையை உணர்த்த போறதே கிடையாது. பிகாஸ் அவங்களே சில விஷயங்கள்ல அவங்களோட கை கட்டுப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க. எப்படி கை கட்டப்பட்ட ஒருவர் நம்மளோட கையில கட்டிருக்கக்கூடிய கயிறை அவுக்க முடியும் அப்படின்றதுதான் ஸ்ரீ ராம்சந்திர ஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். யார் ஒருவர் எல்லா விஷயங்கள்ல இருந்தும் தன்னை விடுவிச்சுட்டு எந்தவித அட்டாச்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிக்காம இருக்காங்களோ, அதாவது யாருக்கு கையில எந்த விதமான கட்டும் இல்லையோ, அவங்க தான் மற்றவங்களோட கை கட்டுகளை அவுக்க முடியும், அவங்க தான் உண்மையான ஒரு குருவா இருப்பாங்க. சோ இந்த கோட்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான், யார் எந்தவித அட்டாச்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிக்காம ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்த உள்ள இருந்து உணர்ந்து சொல்றாங்களோ அவங்கள உங்களுடைய குருவா ஏத்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால உணர முடியுதா அப்படின்றத வந்து பாருங்க. வெறும் மந்திரா தீட்சை கொடுக்கறேன், இல்ல அவங்களோட செல்பிஷ்னஸ்க்காக, இல்ல எமோஷனலா பேசி, இல்ல சித்தர்கள் பாடல்கள் சொல்லிருக்காங்க, அங்க சொல்லிருக்காங்க, இங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி புத்தகத்துல உள்ள அறிவை நமக்கு திணிக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் நம்மளை கொண்டு போவாங்களே தவிர, அல்லது தவறான பாதைக்கு மட்டும்தான் கொண்டு போவாங்களே தவிர, ஆன்மா அப்படின்றது என்ன, கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது அப்படின்றது ஸ்ரீ ராம்சந்திர ஜி மகாராஜ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு
விஷயம். இந்த வீடியோ பதிவு என்னோட பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா மெசேஜ் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல நான் இந்த வீடியோ ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா நீங்க அதில் பார்த்துக்கலாம். நன்றி.